ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓல்டு ஸ்டைல் ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ரா தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியாக நம்ம தலை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். அது எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து இதுக்கு 1 மீட்டர் கிளாத் இருந்தாலே போதும். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கரை சைடு இருக்குது பார்த்திங்களா, கரை சைடில் தான் நம்ம எப்பயுமே ஃபோல்டு பண்ணணும். கரை சைடில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நமக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கரை சைடில் வந்து நான் எனக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நான் அந்த அளவுக்கு மட்டும் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா அந்த பக்கம் வந்து நான் கிளாத் விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை மட்டும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நமக்கு 2 லேயர்ஸ் கிளாத் இருக்கும். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கோடு போட்டதுக்கப்புறம் நம்ம ஹைட்டு மார்க் பண்ணணும். இப்போ நம்ம நார்மலாக ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் 13 வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 12 வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் ஹைட்டோட இது வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக தானே போடணும். அதனால் 12 இன்ச்சு ப்ளஸ் வந்து நம்ம 2 இன்ச் வந்து தையலுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 14 இன்ச் வரும். ஏன்னா மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம தையலுக்கு போயிடும்ல, அதுக்காக வந்து மொத்தம் 1.5 கீழே மடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச், மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச், மொத்தம் 2 இன்ச் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நெக்கு வித்து மார்க் பண்ணணும். நெக் வித் வந்து நீங்கள் நார்மலாக 2.5 எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 3 இன்ச் எடுத்துக்கோங்க. ஷோல்டர் வந்து 5.5 எடுக்கிறீங்க அப்படின்னா 5 இன்ச் எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து கம்மியாக இருந்தால் போதும், அந்த ஷோல்டரோட அளவு வந்து 1.5 இன்ச் வந்தால் போதும் தைச்சதுக்கப்புறம். அதை வந்து கம்மியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அப்படி தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நம்ம அந்த மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க. நம்ம வந்து அது கம்மியாக இருக்கனால, நம்ம பிராண்டனால நம்ம கம்மியாக எடுக்கிறோம். ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம அதிகமாக எடுப்போம், பிராண்டனால நம்ம கம்மி அளவாக எடுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் வந்து நான் 7 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம பிராண்டனால நம்ம அதிகமாக எடுக்கிறோம். நீங்கள் வந்து 7.5-8 கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 7 இன்ச் எடுக்கிறேன். இந்த மாதிரி டயக்னலாக வந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து ப்ளவுஸ்க்குனால் வந்து ஒரு 5.5 இன்ச் தான் எடுப்போம். இப்போ இது வந்து பிராண்டனால நம்ம அதிகமாக எடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் செஸ்ட் வித் கூட கூட நீங்கள் ஆம்கோல் மெஷர்மெண்ட்டும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். 7.5-8 இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கோட ஹைட்டு. பேக் நெக்கோட ஹைட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 8.5 இன்ச் எடுக்கிறேன். இப்போ நம்ம 8.5 இன்ச் எடுத்தோம்னா அது ஒரு 9 இன்ச் கிட்டே வரும். அதனால் வந்து நான் 8.5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பிராண்ட்றப்போ நம்ம ஹைட் அதிகமாக போடலாம், பிரச்சனை இல்லை. ப்ளவுஸுன்றப்போ தான் நம்ம வந்து நெக்கோட ஹைட் வந்து அது கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரா உள்ளே இருக்கனால உங்களுக்கு வந்து நீங்கள் ஹைட் அதிகமாக எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து பேக் நெக்கு எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் வித்து மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் மெஷர்மெண்ட்டை வந்து 4 டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 34, 4 டிவைட் பண்ணுறப்ப 8.5 வரும். அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் வந்து 1 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ப்ளவுஸ்னால் நம்ம வந்து 1.5 இன்ச் ஆட் பண்ணுவோம். இந்த ப்ராக்கு வந்து நம்ம 1 இன்ச் ஆட் பண்ணால் போதும். இந்த மாதிரி 1 இன்ச் மட்டும் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வேஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கும். வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதோ அதை வந்து நீங்கள் 4 டிவைட் பண்ணி ப்ளஸ் வந்து 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே நம்ம டாட் பிடிக்கணும், அதுக்காக வந்து ஒரு 0.5 இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 28, 4 டிவைட் பண்ணால் எனக்கு 7 இன்ச் வரும். 7 இன்ச்சோட ப்ளஸ் வந்து ஒரு டாட்க்கு வந்து ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தையலுக்கு வந்து ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து கீழே மட்டும் நீங்கள் 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறோம். கீழே மட்டும் நம்ம டாட் பிடிக்கிறனால நம்ம 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பேக் பார்ட்டுக்கு தேவையான மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஆம்கோல் வளைவு வந்து எப்பயுமே நம்ம ஆம்கோல் லைனில் சென்டர்லேருந்து மார்க் பண்ணுவோம். அப்படி மார்க் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் முக்கால்வாசிலேருந்து மார்க் பண்ணாலே போதும். ரொம்ப மேலேருந்து வளைவாக போடணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம வளைவு போட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸ்னால் தான் நம்ம ஆம்கோல் லைனில் சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சி வளைவு போடுவோம். ப்ராக் வந்து அப்படி போட வேணாம், ரொம்ப வந்து நமக்கு வளைவு தேவைப்படாது. இப்போ வந்து நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அந்த பேக் பார்ட்டை கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த சைடில் வந்து நமக்கு அந்த ரிமைனிங் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒரு சைடில் கட் பண்ணோம்ல, இப்போ இன்னொரு சைடில் உங்களுக்கு ரிமைனிங் கிளாத் இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த பேக் பார்ட்டை வந்து அப்படியே போட்டுக்கோங்க. பேக் பார்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு, செஸ்ட் வித் எல்லாமே சேமாக தான் வரும். அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷோல்டர் அளவு வந்து நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோலும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அந்த பக்கம் திருப்பி போட்டால் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் நெக் மார்க் பண்ணுறதுக்காக. அதுக்காக இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ திருப்பி போட்டுட்டு நம்ம இந்த சைடில் வந்து நெக்கு மார்க் பண்ண வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் வந்து நான் 7.5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம எப்போ வைக்கிறோட ஹைட் இதுக்கு அதிகமாகவே வச்சுக்கலாம். இப்போ நான் 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரண்ட் ஹைட்டு. இப்போ ஃப்ரண்ட் ஹைட் மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த சைட்லேயே நம்ம எவ்வளோ அளவு இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கலாம். நெக் சைடில் வந்து எவ்வளோ அளவு இருக்கோ அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கு வளைவுக்கு வந்து இந்த மாதிரி டயக்னலாக ஒரு 1 இன்ச் வச்சு வளைவு போட்டுக்கோங்க.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் நெக் ஹைட்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டு மார்க் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட பஸ்ட்டு பாயிண்ட் வந்து எங்கே வருதுன்னு பாருங்கள். இப்போ எனக்கு 9.5 வருது அப்படின்னா அதோட ப்ளஸ் வந்து தையலுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் ஆட் பண்ணி 9.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த நெக்ஸ்ட் சைட்லேருந்து ஒரு 3.5 இன்ச் மார்க் வச்சுக்கோங்க. அந்த 3.5 இன்ச்சும் அந்த 9.5 இன்ச்சும் எங்கே மீட் பண்ணதோ அதுதான் நமக்கு வந்து டாட்டோட அந்த பாயிண்ட்டு, அங்கே தான் நமக்கு வந்து பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும். அந்த பஸ்ட்டு பாயிண்ட் மார்க் பண்ண இடத்துல வந்து கீழே வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு வந்து டாட்டோட ஹைட்டு. இப்போ அந்த நம்ம 9.5 இன்ச் மார்க் பண்ண பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு நம்ம லைன் போட்டுக்கிறேன். நம்ம லைன் போட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, அந்த பக்கம் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டாட்டோட வித்து வந்து இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, இந்த மாதிரி ரெண்டு சைடில் வந்து நீங்கள் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மெயின் டாட் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு நேராக வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு சைட்லேயும் நமக்கு அந்த பேக் பட்டோட அளவு எவ்வளோ இருந்துச்சோ அதையும் நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ பிராக் வந்து நம்ம மெயின் டாட் மட்டும் பிடிச்சாலே போதும். அப்போ உங்களுக்கு சைட் டாட் பிடிக்கணும்னா கூட இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். அந்த சென்டர் டாட் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேலே 1 இன்ச்சுக்கு மேலே இந்த மாதிரி வர மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ப்ளவுஸில் அளவில் கீழேருந்து ஒரு 1.5 இன்ச் நம்ம அந்த ஹைட்டு வரது பார்த்திங்களா, கோடு போட்டுல ஸ்ட்ரெயிட்டாக அது கீழேருந்து மேலே ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த சைட்லேயும் நம்ம வந்து அந்த ஆம்கோல் சைட்லேயும் கீழேருந்து ஒரு 1.5 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கிறதையும் இந்த பக்கம் இருக்கிறதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக 1.5 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த மெயின் டாட் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதுலேருந்து இந்த மாதிரி வளைவாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன கப் சைஸ் வந்து அதிகமாக வேணும், டாட் அதிகமாக பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆம்கோல் சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அந்த ஆம்கோல் லைன்லேருந்து இந்த மாதிரி கிராஸாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து டாட் பிடிக்கிறப்ப நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தேவையான மெஷர்மெண்ட் எல்லாமே மார்க் பண்ணிட்டோம், இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து நம்ம மெயின் டாட் மட்டும் பிடிச்சா கூட போதும், நமக்கு அழகாக தான் இருக்கும். நீங்கள் ப்ளவுஸ்க்கு பிடிக்கிற மாதிரியே நீங்கள் சைடில் இருக்க டாட் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ மார்க் பண்ண லைனில் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்ல. இப்போ அதில் வந்து ஒரு சைடில் வந்து நம்ம டாட் மார்க் பண்ணியிருக்கோம், கீழே இருக்க கிளாத்துலையும் அதே மாதிரி அந்த நெக்ஸ்ட் சைடில் வந்து கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் சைடில் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த கீழே வந்து உங்களுக்கு அந்த நம்ம டாட் மார்க் பண்ணது கீழேயும் உங்களுக்கு அந்த இது ஷேப் கரெக்டாக தெரியும். நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சைட் டாட்டுமே அந்த நெக்ஸ்ட் சைடில் வந்து கரெக்டாக சென்டரில் வர மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, கரெக்டாக சென்டரில் வர மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து டாட் மார்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பேக் பார்ட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பட்டி கட் பண்ணணும். இப்போ பட்டி கட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கூட நமக்கு பட்டி கட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி கட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டாட் பிடிச்சிடணும். இப்போ நம்ம டாட் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு பின் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி சென்டர் டாட்டு அப்புறம் சைடில் இருக்க டாட் இதே இந்த ரெண்டையும் நீங்கள் டாட் பிடிச்சி பின் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் தச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பின் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. அந்த பேக் பார்ட்டோட ஆம்கோலும் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட ஆம்கோலும் கரெக்டாக வர மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு கிளாத் வைக்கணும். இப்போ இப்படி வைக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துருங்க. ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு பேக் பார்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வச்சுருங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பீஸ் இருக்க மாதிரி வச்சுருங்க. பட்டி கட் பண்ண போகிற பீஸ் வந்து அதுக்கு மேலே வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட் பிடிச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா அது அதுக்கு மேலே வச்சுருங்க. வச்சுட்டு அதோட ஆம்கோலும் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட ஆம்கோலும் பேக் பார்ட்டோட ஆம்கோலும் சேமாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த டாட்டு அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நீங்கள் அமுக்கக்கூடாது. அமுக்காமல் அப்படியே அந்த டாட் வந்து நல்லா மேலே தூக்கி கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த கீழே ஒரு கிளாத் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, பட்டி கட் பண்ண போகிற கிளாத்து, அதில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் பார்ட்டோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சிங்கிள் கிளாத்தை வச்சுருக்கனால எனக்கு தெரியுது கீழே வந்து பேக் பார்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியுது, அதனால் கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம். அந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து நீங்கள் இழுக்கக்கூடாது, அது கரெக்டாக எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும். அப்போலாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். பட்டி எடுக்கிறதுக்கு டவுட் இருக்கும்ல, அதை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அதை அப்படியே நம்ம இப்படி மடக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ரெண்டு பீஸாக கிடச்சிரும். ஏன்னா நமக்கு ஒரு சைடுக்கு வந்து நமக்கு ரெண்டு பீஸ் தேவைப்படும்ல. இப்போ நம்ம ஹீல் ஹைட்டு மார்க் பண்ண இடத்துல நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அப்போனா உங்களுக்கு கட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சைட்லேயும் கீழே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ மேலே மட்டும் நம்ம அப்படியே தான் மார்க் பண்ணோம். நம்ம தையலுக்கு வந்து ஜாயின் பண்ணுறப்போ ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். 1/2 இன்ச் இல்லை 1/4 இன்ச் நீங்கள் தையலுக்கு எப்படி தப்பீங்களோ அந்தளவுக்கு. நீங்கள் தையலுக்கு 1/4 இன்ச் விடுறீங்க அப்படின்னா நீங்கள் 1/4 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தைக்கிறது 1/4 இன்ச் மட்டும் தான் நான் எடுக்கிறேன். இப்போ நம்ம வந்து பிராக் வந்து பட்டியோட ஹைட் வந்து 1.5 இன்ச் தான் வரணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா அது மடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ப்ளவுஸ்க்கு மாதிரி பட்டி அதிகமாக தேவைப்படாது. அதனால் வந்து நம்ம 1.5 இன்ச் தான் வந்து பட்டி வரப்போகுது. கீழே எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து மடிக்கிறதுக்காக நம்ம விட்டுருக்கோம். பேக் சைடில் எப்படி நம்ம மடிக்கிறதுக்கு விட்டோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேயும் மடிக்கிறதுக்கு விட்டுருக்கோம்.
அப்புறம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டி வந்து உங்களுக்கு எந்த மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வரும். ஆனால் நீங்கள் மார்க் பண்ணுறப்ப ஃப்ரண்ட் பார்ட் வந்து இழுக்கக்கூடாது, நம்ம அந்த டாட் பிடிச்சிட்டு தான் நம்ம வைக்கணும். டாட் பிடிச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் டாட் பிடிச்சதுக்கப்புறம் அது தூக்கம் இல்லை, அதனால் டாட் பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வைங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் எடுத்து நம்ம பின்னாடி தையலுக்கு விட்டுருந்தோம் பார்த்திங்களா, 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுருந்தோம் மடிக்கிறதுக்கு, அந்த அளவுக்கு மட்டும் கரெக்டாக நீங்கள் மடிச்சிக்கோங்க. மடிச்சிட்டு அந்த இடத்துல நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மடிக்க விட்டுருந்தீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மடிச்சு தச்சு எடுத்துக்கோங்க. அந்த 1.5 இன்ச் அளவுக்கு மட்டும் மடித்து நம்ம தச்சு எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடில் வந்து டாட் பிடிக்கணும்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம தச்சு எடுத்ததுக்கப்புறம் பேக் பார்ட்டை ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த க்ளோஸ்டு சைட்லேருந்து ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு டாட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் மட்டும் இந்த பக்கம், ஒரு 1/2 இன்ச் அந்த பக்கம், ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி ராங் சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. ராங் சைடில் ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு சைட்லையுமே அந்த பேக் சைடில் வந்து ரெண்டு நெக் ஷோல்டர் சைடில் ரெண்டு சைட்லையுமே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச், அந்த சைடில் ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துல வந்து நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. டாட் பிடிக்கிறப்ப அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து அந்த நூல் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் முடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு சைடிலுமே டாட் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து நம்ம டாட் பிடிச்சி எடுத்துட்டோம். பேக் சைடு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு. ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம அதே மாதிரி டாட் பிடிக்கணும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம சைடில் டாட் மார்க் பண்ணாமல் வச்சுருந்தோம், அந்த ஆம்கோல் சைடில் வர டாட்டை அதே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 3.5 இன்ச் ஹைட் இருக்க மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மாதிரி லைட்டாக பிடிச்சா போதும், ஒரு 1/2 இன்ச் மட்டும் வர மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி ரெண்டு சைடில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 1 இன்ச் டாட்டோட வித்து வந்து மார்க் பண்ணியிருந்தோம். இந்த சைடில் 1 இன்ச், அந்த சைடில் 1 இன்ச், மொத்தம் 2 இன்ச் டாட்டோட வித்து மார்க் பண்ணியிருந்தோம். அதில் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து மெயின் டாட் மட்டும் கூட நீங்கள் பிடிக்கணும்னா பிடிச்சிக்கலாம். நமக்கு வந்து மெயின் டாட் மட்டும் பிடிச்சாலே உங்களுக்கு சேஃப் கிடைக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் டாட் பிடிக்கிற மாதிரியே வந்து நான் 3 டாட் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 3 டாட் மார்க் பண்ணணும்னா டாட் பிடிங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு டாட் மட்டும் பிடிச்சாலே போதும். இப்போ நான் ரெண்டு சைட்லையுமே இந்த மாதிரி நம்ம டாட் பிடிச்சி வச்சிட்டோம். ப்ளவுஸ்க்கு பிடிக்கிற மாதிரியே தான் நீங்கள் இந்த மாதிரி டாட் பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து டாட் பிடிச்சதுக்கப்புறம் நான் பட்டி ஜாயின் பண்ணணும். நம்ம ஏற்கனவே வந்து பட்டி கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டாட் பிடிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பீஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டி ஜாயின் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அதை தூக்கிட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ண பார்த்திங்களா, நம்ம கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பட்டியை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கத்துக்கு மேலே கீழே வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பட்டி அந்த ரெண்டு பீஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, பட்டிக்கு ஒரு சைடில் ரெண்டு பீஸ் எடுத்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி கீழே வச்சு நான் தைக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த ரிமைனிங் அந்த ஜாயின் பண்ண கிளாத் போக ரிமைனிங் அந்த கிளாத் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து அப்படி கீழ்ப்பக்கமாக அப்படி வச்சுருங்க. கீழ்ப்பக்கமாக அப்படி எடுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டுருங்க. அப்போ தான் அந்த கிளாத் வந்து உங்களுக்கு நூல் பிரிஞ்சிட்டே வராது, தூக்கிட்டும் அசிங்கமாக தெரியாது. இந்த மாதிரி வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம வந்து மடிக்கிறதுக்கு வந்து ஒரு 1 இன்ச் விட்டுருந்தோம்ல, அதை வந்து அப்படியே மடிச்சுக்கோங்க. டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபோல்டு, அப்புறம் இன்னொரு தடவை ஃபோல்டு, இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு. இப்போ இதே மாதிரி நீங்கள் இன்னொரு சைட்லையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு சிலையும் பட்டி ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொக்கி வைக்கிறதுக்காக வந்து நம்ம பட்டி கட் தைக்கணும்ல, அதுக்காக வந்து இந்த மாதிரி மார்க் மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த சைடில் எவ்வளோ இருக்குது மொத்தம் அப்படின்னு மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 5.5 இன்ச் வருது. நம்ம வந்து கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மடிச்சு தைக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு சைடில் வைக்கிறதுக்கு வந்து 1.5 இன்ச் தேவைப்படும், இன்னொரு சைடில் வந்து 2 இன்ச் தேவைப்படும். இப்போ மார்க் பண்ண இடத்துல வந்து ஃபஸ்ட்டு மாதிரி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு கட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாதிரி கோடு போட்டதுக்கப்புறம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 2 பீஸ் கிடைக்கும். அதில் 1.5 இன்ச் இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த கிளாத் அந்த பீஸை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு திருப்பி அதே பீஸை வந்து இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுருக்கோம். வந்து வெளிப்பக்கத்தில் வெளிப்பக்கத்துக்கு மேலே வச்சு இந்த மாதிரி நம்ம தையல் போட போகிறோம். கீழே ஒரு 1/2 இன்ச் உள்ளே ஃபோல்டு பண்ணியிருக்கோம். அப்புறம் அதே பீஸை வந்து ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிட்டோம். ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு தைச்சிக்கோங்க. நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ இது வந்து லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் வந்து உங்கள் விருப்பம். எந்த சைடில் வந்து அந்த குக்கி வரணுமோ அதை அந்த சைடில் நீங்கள் வைக்கணும்.
இப்போ உங்களுக்கு வந்து ரைட் சைடில் குக்கி வைக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ரைட் சைடுக்கு மேலே இந்த மாதிரி வைங்க. இதை சப்போஸ் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து குக்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை இந்த பீஸை வந்து 1.5 இன்ச் பீஸை வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு படிமான தையல் போடணும். அது வந்து அந்த பீஸ் இருக்குது பார்த்தினா அந்த பட்டி பீஸில் மட்டும் வர்ற மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தையல் போட்டிங்க அப்படின்னா அது உள்ளே அழகாக மடங்கிடும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி தையல் போடுறோம். ரொம்ப தையல் போட்டதுக்கப்புறம் அதை அப்படியே ராங் சைடு பக்கம் டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ அதாவது அப்படியே வந்து ராங் சைடு பக்கம் டர்ன் பண்ணி ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு சைடில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடில், இப்போ இன்னொரு சைடில் வந்து நம்ம 2 இன்ச் எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதே எடுத்துக்கோங்க. இப்போ அந்த 2 இன்ச் கட் பண்ண பீஸை வந்து நம்ம ராங் சைடு வைக்கணும். ராங் சைடு வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கும் வந்து கீழ்ப்பக்கமாக வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ராங் சைடில் வந்து வச்சு தைங்க. இதுக்கு வந்து அந்த பீஸை வந்து ஃபோல்டு பண்ணாதீங்க. அப்படியே ஃபோல்டு பண்ணாமல் அப்படியே சிங்கிளாக வந்து அப்படியே வச்சுருங்க. கீழே மட்டும் நம்ம 1/4 இன்ச் மட்டும் ஃபோல்டு பண்ணணும். கீழே வரப்போ மட்டும் இந்த மாதிரி 1/4 இன்ச் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா பட்டி மடிச்சு தைச்சிட்டோம், அதனால தான் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி தைக்கிறோம். இந்த மாதிரி கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்க்கு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் தைங்க. இப்போ இந்த பீஸ் வந்து நம்ம ராங் சைடு வச்சு தைச்சிருந்தோம் பார்த்தீங்களா. இந்த ராங் சைடுக்கு மேலே வச்சு நம்ம தைச்சிருந்தோம்ல, ராங் சைடு மேலே வச்சு இந்த தைச்சதை வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து டர்ன் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடுக்கு டர்ன் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்ட்ரா அந்த 2 இன்ச் பீஸை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாதி அளவுக்கு மட்டும் ஃபோல்டு பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு தடவை வந்து கரெக்டாக நம்ம எங்கே தைச்சிருந்தோமோ அதுக்கிட்ட வர்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி வச்சு அதுக்கு மேலே தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக நம்ம தைச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தையல் இருக்க இடத்துக்கு மேலே வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ரெண்டு சைட்லேயுமே இந்த மாதிரி பட்டி வச்சு தச்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த மாதிரி பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டோட ஜாயின் பண்ணணும். பேக் பார்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நம்ம தச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஃப்ரண்ட் பீஸை, அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ரெண்டு சோலையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ரெண்டு சோலையும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி வந்து நம்ம எவ்வளோ தையலுக்கு விட்டுருந்தோம், இப்போ 1/2 இன்ச் விட்டுருந்தோம்னா அந்த 1/2 இன்ச்சில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடுத்து வந்து எப்பவுமே நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம். ப்ராக் வந்து நமக்கு ஸ்லீவ் தேவையில்லை அப்படின்றனால நீங்கள் அதை அப்படியே மடிச்சு தைச்சிக்கோங்க. நம்ம வந்து இங்கே கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்பலாம்னு திருப்பலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் அப்படியே மடிச்சு தச்சு எடுக்கணும்னாலும் எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப வளைவாக இருக்காதுல, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு டபுள் ஃபோல்டு பண்ணி மடிச்சு தச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து ப்ரா வந்து கொஞ்சம் அந்த லென்த் வந்து உங்களுக்கு கம்மியாக தானே வரும், அந்த ஷோல்டர் அளவு வந்து கம்மியாக தான் வரும். அதனால் வந்து நீங்கள் அப்படி டபுள் ஃபோல்டு பண்ணி மடிச்சு தச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இப்படி மடிக்கிற கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சு டர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம ஆம்கோல் லைனில் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி மடிச்சு தைக்கிறோம். ஸ்லீவுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தான் தைக்கணும். நம்ம ப்ளவுஸ்க்குலாம் வந்து கிராஸ் பீஸ் கொடுப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி நம்ம தைக்க போகிறோம். ஸ்லீவ் சைடில் மட்டும் இந்த மாதிரி ரெண்டு ஆம்கோல் சைடில் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஆம்கோல் சைடில் வந்து மடிச்சு தச்சு எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக் சைடில் வந்து தைக்கிறதுக்கு இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம எப்பயும் கிராஸ் பீஸ் எடுப்போம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இந்த மாதிரி கிராஸ் பீஸை எடுத்துகிட்டு ஆரம்பிக்கிறப்போ மட்டும் உள்பக்கமாக ஒரு 1/4 இன்ச் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு கிராஸ் பீஸையும் இந்த மாதிரி ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக தச்சுருங்க. ஒரு சைடில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு சைடில் வந்து நம்ம முடிக்கணும். நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த கிராஸ் பீஸை வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கிறப்போ வந்து கிராஸ் பீஸ் வந்து உள்பக்கமாக வந்து ஒரு 1/4 இன்ச் ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வச்சு தைக்கிறோம். இது ஃபுல்லாக நெக்லைனில் ஃபுல்லாக நீங்கள் வச்சு தச்சு எடுத்துக்கோங்க. நம்ம நெக்லைனுக்கு எவ்வளோ கிராஸ் பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கிராஸ் பீஸ் முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எக்ஸ்ட்ரா வரப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கம்மியாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும். இப்போ எனக்கு அதிகமாக இருக்குல்ல, அதனால் அதை கட் பண்ணிக்கிறேன். நமக்கு எவ்வளோ உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம விட்டுட்டு மற்ற கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதா உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம தச்சிடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து தச்சு எடுத்துட்டோம் பார்த்திங்கன்னா. தச்சதுக்கப்புறம் அந்த உள்பக்கமாக எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும், தச்சது போக அந்ததை வந்து இந்த மாதிரி ஸ்மால் கட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் தான் உங்களுக்கு டர்ன் பண்ணுறப்ப ஈஸியாக டர்ன் ஆகும். இப்போ நம்ம படிமான தையல் சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே ராங் சைடு பக்கம் டர்ன் பண்ணிக்கோங்க. ராங் சைடு பக்கம் டர்ன் பண்ணி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது நம்ம எப்பயும் நார்மலாக செய்கிற மாதிரி தான், அதே மெத்தட் தான், ஒரு வித்தியாசம் கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ ஒரு சைடில் நீங்கள் நெக்லைனில் ஆரம்பித்து இன்னொரு சைடில் வந்து முடிச்சிடுங்க. இந்த மாதிரி வெளிப்பக்கமாக அந்த கிராஸ் பீஸை உள்பக்கமாக வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ இந்த மாதிரி ராங் சைடு பக்கம் டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு சைடில் வந்து அந்த ஆம்கோல் லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடில் வந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ரெண்டு சைடிலையும் வந்து நான் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த மார்க் பண்ண லைனில் வந்து ரெண்டு சைடில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு சைடில் தையல் போட்டுவிட்டேன். இப்போ இன்னொரு சைடில், இப்போ இன்னொரு சைடில் அதே மாதிரி நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு சைடிலும் தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரா ரெடி ஆயிரும்.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு ஸ்டைலில் ஒரு ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ரா தான் பார்த்தோம். முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ரா வந்து தச்சு போடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.